வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 12 டென்சஸ் பார்க்க போகிறோம். அது ஹிந்தியில் மட்டும் இல்லை, இங்கிலீஷ்லையும் சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இங்கிலீஷில் கிராமர் கற்றுக்கணும்னா முதல்ல கற்றுக்க வேண்டியது பி ஃபார்ம்ஸ் தாங்க. அதாவது துணை வெறுப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆம், இஸ் வாஸ் ஆர் வேர். இந்த துணை வெறுப்பெல்லாம் பாஸ்ட் டென்ஸாக வரும்போது எப்படி வரும்னு பாருங்கள். ஆம் வந்து வாஸாக மாறும், இஸ் வந்து வாஸாக மாறும், ஆர் வந்து வேறாக மாறும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரொனவுனுங்க. ப்ரொனவுன் என்பது பிரதிபெயர் சொல்லுங்க. அதாவது ஒருவருக்கு பெயருக்கு பதிலாகவோ அல்லது பொருளுக்கு பதிலாகவோ அவனோட பெயரை சொல்லாமல் ஐ, யூ, வி, ஹி, ஷி, இட், தே அப்படின்னு பயன்படுத்தினோம்னா அதாங்க பிரதிபெயர் சொல்லு அர்த்தங்க. அது ஹிந்தியில் ஷர்வானம் அப்படின்றாங்க. வாங்க ப்ரொனவுன் பற்றி பார்க்கலாம். இப்போ ஐனா நான்னு உங்களுக்கு தெரியும், அதை ஹிந்தியில் வந்து மே அப்படின்பாங்க. யூனா நீனு உங்களுக்கு தெரியும், அதை ஹிந்தியில் வந்து தும் அப்படிம்பாங்க. ஹி ஷி இட்னா அவன் அவள் அதுன்னு உங்களுக்கு தெரியும், அதை ஹிந்தியில் வந்து வக்குங்பாங்க. அதை போலவே இப்போ வந்து இவன் இவள் இது அப்படின்றத வந்து எக்குங்பாங்க. இப்போ இவர்கள் நம்ம சொல்லுவோம் தேன்னு சொல்லுவோம், அதாவது ஏ இவர்கள். அதுபோல் வேனா அவர்கள் அவைகள் பன்மையை குறிக்கும். அதுபோல் ஹிந்தியில் மேன் ஆரம்பித்தா ஹோன் முடியும், தும்முன்னு ஆரம்பித்தா ஹோன் முடியும், எக் வக்குன்னு ஆரம்பித்தா ஹைன்னு முடியும், ஏ வேன்னு ஆரம்பித்தா ஹைனுன்னு முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்க போகிறோங்க. அதாவது ஐ ஈட், நான் சாப்பிடுகிறேன். ஹிந்தியில் வந்து மே ஹாத்தாகும், அதாவது ஈட்னா சாப்பிடுன்னு அர்த்தவங்க. அதோடய பாஸ்ட் டென்ஸ் வந்து ஏட்டுங்க, அதோட பாஸ்ட் பார்ட்ஸில் வந்து ஈட்டன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் டென்ஸ், அதாவது ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா மேனே காயான்னு வரும், அதாவது மேனா நான் உங்களுக்கு தெரியும். அது காயான்ற பாஸ்ட் டென்ஸ் வரும்போது மேயோட நே சேர்க்கணும், மேனே காயான்னு வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ்னாவே என்னோட அடையாளம்னா வில் வரும், ஷல் வரும். ஹிந்தியில் என்ன வரும்னா ஊங்கான்னு முடியும், ஐ வில் ஈட், நான் சாப்பிடுவேன். ஹிந்தியில் என்ன வரும்னா மே காவுங்கா. ஒரே டென்ஸ், ஒரே வெர்பை வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். மூணு டென்ஸ் முடிஞ்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சப்ஜெக்டோட ஆம் வந்துருக்கு பாருங்கள், ஆம்னா ப்ரெசன்ட் டென்ஸு, வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம், இதாங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. இப்போ ஹிந்தியில் இப்போ பார்த்தீங்கன்னா மே கா ஆண் பாலந்தர் ரகா பெண் பாலந்தர் ரகி ஹூம் முடியும், அதாவது மே கா ரகா ஹூம், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு சென்டென்ஸு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வாஸ் வந்திருக்கும், வெர்போட ஐஎன் சேர்த்துருக்கும், அதாங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. இப்போ ஐ வாஸ் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் முடிஞ்சுனா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்க. இப்போ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா மே கா ரகா ஆண் பழந்தர் ரகா பெண் பழந்தர் ரகி தான் முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது துணை வெர்பாக வில் பி இருக்குங்க, வெர்போட ஐஎன் சேர்த்துருக்கும். ஐ வில் பி ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன். அதை ஹிந்தியில் பார்த்திங்கன்னா மே கா ரஹா ஹூங்கா. இது தாங்க ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லாமே ஒரு அடையாளம் என்னென்னா ஹாவ், ஹேஸ், ஹேடு. ஐ, வி, தே மூணுக்குமே ஹேவ் வரும், ஹி, ஷி, இட் மூணுக்குமே ஹேஷ் வரும். அதுபோல் ஹாவ், ஹேஸ், ஹேடு பக்கத்தில் எப்போதுமே பாஸ்ட் டென்ஸ் தாங்க இருக்கணும். ஹாவ், ஹேஸ், ஹேடு பக்கத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்போவுமே போட்டுறாதீங்க, இது எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஹிந்தியில் எப்படி வருன்னு பார்ப்போம். மேனே கானா கா, தமிழில் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு தாங்க அர்த்தம் இதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஏற்கனவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லியிருந்தேன், ஹாவ், ஹேஸ் பாஸ்ட் டென்ஸாக வரும்போது ஹேடாக மாறும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் ஐ ஹேட் ஈட்டன், ஹேடு பக்கத்தில் எப்போ ஹேடோட பக்கத்தில் எப்போவுமே வெர்போட பாஸ்ட் டென்ஸ் தாங்க வரும். ஹேவோட எப்படி வந்துச்சோ அதுபோல் ஹேடோட எப்படி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன பார்த்தோம், சாப்பிட்டுட்டே இருக்கிறேன்னு வந்துச்சு, இப்போ இருந்தேன்னு மாறிடுச்சு பாருங்கள். அப்போ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா மேனே காயா தா, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது ஃப்யூச்சர் டென்ஸ்னால் வில் இருக்கணும், பர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே ஹேவ் இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்தது அங்கே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ ஃப்யூச்சர் டென்ஸ்னால் வில் பக்கத்தில் எப்போவுமே பாஸ்ட் டென்ஸ் வராது, ஆனால் இங்கே ஈட்டன் வந்துருக்குதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா வில் பக்கத்தில் ஹேவ் வந்ததுனால, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்தனால நம்ம பாஸ்ட் டென்ஸ் போட்டிருக்கோம். வாங்க இப்போ பார்க்கலாம். ஐ வில் ஹாவ் ஈட்டன், நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறோம்னா மேனே காலியா
ஹோகா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம், பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம், கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். இப்போ எல்லாம் சேர்ந்தது தாங்க இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு சென்டென்ஸை பார்த்தோன்னே இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னா, ஹேவோட பீன் வந்திருக்கும், வெர்போட ஐஎன்ஜி வந்திருக்கும். தமிழில் பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கேன். இப்போ ப்ரெசன்ட் கண்டிஷன் வரும் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் வரும். இதில் பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கேன். ஹிந்தியில் பார்த்திங்கன்னா மே கா கயா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு சென்டென்ஸு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னா, ஹேட் பீன் வரும், அதோட வெர்போட ஐஎன் சேர்த்துருக்கும். தமிழில் பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். ஹிந்தியில் பார்த்திங்கன்னா மே கா சுகாத்தா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏற்கனவே நம்ம 11 டென்ஸ் பார்த்துட்டோம், இது 12வது டென்ஸுங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸை பார்த்தோன்னே நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, சென்டென்ஸை ஃபஸ்ட்டு வாசிச்சு பாருங்கள். ஐ வில் ஹாவ் பீன் ஈட்டிங். வில்லோட ஹாவ் பீன் வந்து வெர்போட ஐஎன் சேர்ந்து வந்தாவே அது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா மே கா கயா ஹோகா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.